அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு நாங்கள் ஈடுபாடு காட்டுகிறோமோ, எந்த அளவுக்கு ரகசியமான வாழ்விலும் பரகசியமான வாழ்விலும் இறைவனுக்கு இகலாசோடு நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆழ்மன முயற்சியை நாம் எடுக்கிறோமோ, அந்த போராட்டத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் முன்னேறுகிறோமோ, அந்த அளவுக்கு இறைவன் என்ன செய்வான், அவனுடைய மஹப்பத்தையும் ரஹமத்தையும் நமக்கு தருவான். உமைர் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய நான் பெரியவர்களுடைய உதாரணங்களை உங்களுக்கு சொல்லாமல் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு 13-14 வயது இளைஞருடைய ஒரு உதாரணத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இடத்தில் இறைவனுடைய விஷயத்தில் மிக கரிசனையாக இருந்தார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சகோதரர்களே. உமைர் இப்னு சஅத் அவர்கள் பிற்காலத்தில் அவரை அழைப்பார்கள் நசீஜு வஹ்தி, தராவது தனக்கென ஒன்றை, அதாவது நெய்து கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர், செய்து கொண்டு வாழ்ந்த தானும் அவர் என்று வாழ்ந்த ஒரு மனிதர் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த மனிதர் 13-14 வயதிலே சிறிய வயதிலே அவருடைய தந்தை இழந்து விட்டார், ஒரு அனாதையாக இருக்கிறார். இவர் தனது தாய் இன்னொரு திருமணம் முடிக்கிறார்கள், ஜுலாஸ் இப்னு சுவைத் என்று சொல்லக்கூடிய ஒருவரை திருமணம் முடிக்கிறார். ஜுலாஸ் இப்னு சுவைத் என்று சொல்லக்கூடிய ஒருவரை தனது தாய் திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்த பின்னால் அவரிடத்தில் தான் இவர் வளர்க்கப்படுகிறார். அவர் இவரை இரக்கமாக கருணையோடு அன்பு செலுத்தி வளர்க்கிறார். தபுக் யுத்தம், தபுக் யுத்தத்தை பொறுத்தவரைக்கும் மோமின்கள் சோதிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம். இந்த யுத்த காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்யுமாறு மக்களுக்கு ஆர்வமூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் தங்களது பொருளாதாரங்களை கொண்டு குவிக்கிறார்கள். விவசாயிகள் அறுவடை காலப்பகுதி இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யறாங்க, அந்த விவசாயத்துடைய பகுதிகள் எல்லாம் தர்மத்துக்காக கொண்டு வந்து குவிக்கிறார்கள். நபியர்கள் ஆர்வமூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மனதிலே பதிய வைத்துக் கொண்டிருந்த உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது தனது பெரியப்பாவிடத்திலே வருகிறார், தனது தன்னை வளர்த்தாரே அவரிடத்திலே வருகிறார்கள். உமைர் இப்னு சஅத் வருகிறார்கள். அந்த வீட்டுக்கு வந்த நேரத்தில் ஜுலாஸ் அவர்கள் அவர்களிடத்திலே தனது இந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள். ஜுலாஸ் அவர்களிடத்தில் இந்த நிகழ்வை என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறார், இப்படி ரசூலுல்லாஹி பேசினாங்க அப்படி செய்யினாங்க. அவர் சொல்றாரு, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஜுலாஸ் சொல்றாரு உமைருக்கு பதில், லவ் கான முஹம்மதுன் சாதிகன் லனஹ்னு ஷர்ரு மினல் ஹமீ, முகம்மது மட்டும் உண்மையாளராக இருந்தா நாங்க கழுதைகளோட மோசமானவங்க. அதால் பொய் சொல்றாரு யாரு, இந்த ஜுலாஸ் இப்னு சுவைத் என்று சொல்ற, இதை எதிர்பார்க்கவே இல்லை உமைர் இப்னு சஅத், ஒரு பொய் சொல்றாரு, இவர் உண்மையாளரே கிடையாது என்று சொல்கிறார்கள். இவ்வளவுக்கு இந்த உமைர் இப்னு சஅத்துக்கு சிறிய வேறு. அதை கேட்டவுடன் இவருக்கு என்ன செய்யுது, மனசு கொதிக்குது, மயிர்களெல்லாம் சிரித்து நிக்குது. அவர் சொல்றார் அவரை பார்த்து, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இதை மறைத்தேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நான் மாறு செய்து விட்டேன். இந்த செய்தியை நான் சொல்லலை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து விட்டேன். சொல்லாமல் அதே நேரத்தில் நான் சொல்லாமல் இருந்தால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செஞ்சிட்டேன், சொன்னா உங்களே அவமானப்படுத்தின மாதிரி ஆகிருவேன், ஆனால் நான் சொல்லித்தான் ஆகுவேன்றாங்க சகோதரர்களே. வயசு சிறியவே, நான் சொல்லித்தான் ஆகுவேன்றாங்க. ஜுலாஸ் சொல்றாரு, போய் சொல்லு, யாரும் உன்னை உண்மைப்படுத்த மாட்டாங்க, நீ சின்ன பயல் அப்படி என்ன செய்யறாரு, நீ சின்ன ஸ்திஃபில் இன்னும் குழந்தை, யாரும் உன்னை உண்மைப்படுத்த மாட்டாங்கன்றாங்க. வேதனையோடு என்ன செய்யறாரு, போறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன செய்யறாரு, இந்த முறைப்பாடை செய்கிறார்கள் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன உடனே அங்கிருந்த சில நபித்தோர்கள் சொல்றாங்க, ஒரு நாளும் ஜுலாஸ் அப்படி இருக்க மாட்டார், அவர் இபாதத்தை நாங்கள் பார்க்கிறோம், அவர் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம், ஒரு நாள் அவர் அப்படி இருக்க மாட்டாரு, தவறா ஏதோ விளங்கி என்ன செய்யறாரு, இந்த சின்ன புள்ள சொல்றாரு, கேட்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஜுலைஸுடைய கண்கள் இருந்த, அதாவது உமைருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வழிந்து ஓடுகிறது. சின்னவர் தானே, அவருக்கு நிரூபிக்கிறதுக்கு எந்த வழியும் தெரியல, ஆனால் சிறுவராக இருந்தாலும் கையேந்துகிறார், யா அல்லாஹ் அல்லாஹும் அன்சில் சிதுக்கமா குல்து பயானமா குல்து, யா அல்லாஹ் நான் எதை சொன்னேனோ அது உண்மை என்பதை நிரூபித்து எனக்கு ஒரு வசனம் எனக்கு விளங்கப்படுத்தி விடு என்று உமைர் அவர்கள் இளம் வயசு சிறிய வயது எல்லாரும் அங்க பொய்ப்படுத்துறாங்க. கொஞ்சம் நபித்தோழர்கள் இருந்தார்கள், அவர்கள் பொய்ப்படுத்துகிறார்கள், ஏன்னா சிறியவர் ஏதாப்பில செய்திருப்பார்கள் என்று சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி சொன்ன பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜுலாஸை அழைத்து விசாரிக்கிறார். ஜுலாஸ் சொல்றாரு, அல்லாஹ்வின் மீதான அப்படி சொல்லலை என்றார், அல்லாஹ்வின் மீதானையாக நான் அப்படி சொல்லவில்லை என்றாரு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்கிறான். சூரத்து தௌபா 74-75 வசனம், யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு, நாங்கள் சொல்லவில்லை என அவர்கள் சத்தியம் பண்ணுகிறார்கள். நாம் அவ்வாறு சொல்லவில்லை என அவர்கள் சத்தியம் பண்ணுகிறார்கள். வலகது காலு கலிமத்தல் குஃபர், குஃபருடைய வார்த்தை அவர்கள் மொழிந்தார்கள்,
குறிப்புடைய வார்த்தையை அவர்கள் மொழிந்தார்கள். வகஃபரு பஅத இஸ்லாமிஹிம், இஸ்லாத்திற்கு பின்னால் அவர்கள் காபிராகி விட்டார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். வஹம்மு பினா பிமானம் எனாலு என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன இறக்கி வைக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்கிய உடனே ஓதிக்கொண்டே உமைர் இப்னு சாதுடைய காதை தன் பக்கத்திலே இழுத்தார்கள். இழுத்துட்டு சொன்னார்கள், வஃபத் உத்னுக மா சமயத் வசதக ரப்புக யா உமைர், உங்கள் காதுகள் கேட்டதை முறைப்படி என்னிடத்தில் சேர்த்து விட்டது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்மை உண்மைப்படுத்தி விட்டான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைர் இப்னு சாதை பார்த்து சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது இவருடைய வரலாறு. இந்த சில சம்பவங்கள் இருக்கின்றன, நேரம் சுருக்கம் கருதி நான் முடிக்கிறேன். இந்த உமைர் இப்னு சாத் ரதியல்லாஹுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை என்னென்று சொன்னால், தனிமையில் இருந்து இது ஒரு விஷயத்தை அவர் முறைப்படவில்லை என்று சொன்னால், நான் அல்லாஹ்விடத்தில் பாவியாகி விட்டேன் என்ற மன உணர்வை அந்த வயதிலே அவர் பெற்றது எவ்வாறு, அதான் மிக முக்கியமான செய்தி சகோதரர்களே. அந்த சிறிய வயதில் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை உணரக்கூடிய இனப்பில் அந்த சிறுவருடைய மனோநிலை மாறியிருக்கிற என்று சொன்னால், பெரிய வயதாகியும் நமது நிலைகள் என்ன அப்படி இல்லை, அந்த மனோநிலை நாங்கள் இல்லை. காரணம், நம் இல்மை விட்டு தூரமாக இருக்கிறோம், ஹஷ்யத்தை விட்டு தூரமாக இருப்பதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, என்றளவுக்கு இறைவனிடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுமின் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப வல் கினா, யா அல்லாஹ் நேர்வழி இறையச்சம் போன்றவற்றை நாம் உன்னிடத்திலே கேட்கிறோம் என்று பிரார்த்தித்து எமது ஈமானை சரி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ.